நீன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது தன் மகன் வந்து பிறந்தப்ப அடையாத சந்தோஷத்தை விட தன் மகனை யாராவது ஒருத்தர் புகழ்ந்து கூறுறாங்க அப்படிங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம்தான் மிகவும் பெருசு அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம மூதுரையோட ஆசிரியர் யாருன்னா ஔவையார் தான் மூதுரையோட ஆசிரியர். நம்ம ஔவையார் பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஊரில் இருக்க பாட்டியெல்லாம் சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காப்புல, படித்தவன் எங்கே போனாலும் பொழைச்சிக்கின்றான் அப்படின்னு நம்ம ஊரில் பாட்டி எல்லாம் சொல்கிற மாதிரி ஔவையார் அதே இதுக்கு சின்ன பாட்டு மூலமாக சொல்லியிருக்காரு. என்ன பாட்டுனா, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னருக்கு தம் தேசம் அல்லா சிறப்பில்லை கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. படித்தவன் பொழைச்சிக்கின்றாங்கிறத ரொம்ப எளிமையாக கூறியிருக்காங்க ஔவையார். அடுத்து சொல்லும் பொருளும் சொல்லி கொஞ்சோண்டு அந்த பாடலில் உள்ள பொருளை சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போமா. மாசறனா குறை இல்லாமல், சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்தல், தேசம்னா நாடு. பொருள் பாடல் பொருள் வந்து உங்களுக்கு படிக்கும் போது தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப இல்லை, அதாவது படித்தவன் பொழைச்சிக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்க ரொம்ப எளிமையாக அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஔவையார் வந்து கொஞ்சம் இந்த பாட்டில் வந்து 31 பாட்டு எழுதியிருக்காரு. மூதுரைங்கிற இந்த செய்யுள்ள கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு 31 பாட்டு எழுதியிருக்காப்புல. இவர் வந்து ஆத்திச்சூடி கொற்றை வேந்த நல்வழி அப்படிங்கிற நூல்களை வந்து கொஞ்சம் எழுதியிருக்காங்க. நம்ம வந்து ஆத்திச்சூடி நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம், 1வது 2வதுலேயே படிச்சிருப்போம். அதான் ஆத்திச்சூடி ரொம்ப எளிமையாக ஆத்திச்சூடி எழுதியிருப்பாங்க. நம்ம முதல்ல படித்த ஒரு செய்யுளே ஆத்திச்சூடியாக தான் இருக்கும். அடுத்து கொற்றை வேந்த நல்வழி அப்படிங்கிற 2 நூலும் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த மூதுரைங்கிறதெல்லாம் ரொம்ப அவ்வளோதுக்கு பெரிய பிரமாதம்லாம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பார்த்துக்குங்க, ஈஸியாக தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம ஔவையார் ஏற்றுன அந்த மூதுரைங்கிற செய்யில் இருக்கக்கூடிய கொஞ்சம் புக் பேக் கொஸ்டின்ஸ் எடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துருவோம். இப்போ மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும்னா மாசற கற்கணும், மாணவர்கள் நூல்களை மாசற கற்கணும், இடம் எல்லாம் என்பதை பிரித்து எழுதணும்னா இடம் ப்ளஸ் எல்லாம், அடுத்து மாசற அப்படிங்கிறத பிரித்து எழுதணும்னா மாசு ப்ளஸ் அற தான் இடம். மாசறை பிரித்து எழுதணும்னா குற்றம் ப்ளஸ் இல்லாதவர், நான் குற்றம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, குற்றம் இல்லாதவர் அப்படிங்கிறதான் கரெக்டானது. அடுத்து சிறப்பு ப்ளஸ் உடையார் என்பதை சேர்த்து எழுதணும்னா சிறப்புடையார். அவ்வளோதான் இதில் உள்ள கொஸ்டின்ஸு. அடுத்தடுத்து நம்ம வீடியோ கால் தொடர்ந்து விடலாம்னு இருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வர்றீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப்